மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கு நாங்கள் புது விஷயம் மட்டும் பார்க்க போகிறோம். இவ்வளவு நாளும் நாங்கள் என்ன செய்யணாங்கன்னு சொன்னால், ஓய்வில் இருக்கிற திரவங்களில் தொழிற்படுற விசைகள் சம்பந்தமாகவும், அதில் ஏற்படுற தோற்ற நிறைகள், மேலுதைப்பு சம்பந்தமான விஷயங்களை பார்த்துனாங்க. இப்போ திரவங்கள் வந்து பாய்கள் சரியா பாய்கள் வந்து இயங்குகிற நேரம், அதில் என்ன மாதிரி என்னென்ன கனியங்கள் இருக்குது, அதில் என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லி நாங்கள் அந்த தொடர்புகளையும் பார்ப்போம். இப்போ இந்த பாய்கள் இயங்குகிற நேரம், இந்த பாய்களினுடைய இயக்கங்களை வந்து நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அருவிக்கோட்டு பாய்ச்சல் என்று சொல்லி சொல்கிறது, மற்றது கொந்தளிப்பு பாய்ச்சல் என்று சொல்லி சொல்கிறது. இப்போ அருவிக்கோட்டு பாய்ச்சல் என்று சொன்னால் என்ன, கொந்தளிப்பு பாய்ச்சல் என்று சொன்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு குழாயினூடாக திரவம் உண்டு, பாய் உண்டு வெளியேறுதுன்னு சொன்னால், அந்த குழாயினூடாக வெளியேறுகின்ற திரவ துணிக்கைகள் ஒவ்வொன்றையும் பற்றி நாங்கள் கருத்தில் கொள்வோமா இருந்தால், இதில் திரவ துணிக்கைகள் இவ்வாறு இயங்குதலே இருக்கும். திரவங்களினுடைய இயக்கப்பாதை இவ்வாறு இருக்கு. இப்ப இதுல பாய்களினுடைய துணிக்கைகளினுடைய இயக்கப்பாதையை பார்த்தோம்னு சொன்னா இவ்வாறு இருக்குமா இருந்தா, இதில் போகிற ஒவ்வொரு துணிக்கைகளினுடைய வேகங்களும் வந்து ஒரே வேகமாக இருக்குமா இருந்தால், இவ்வாறான இயக்கத்தை சொல்கிறது வந்து அருவிக்கோட்டு பாய்ச்சல் என்று சொல்லி சொல்கிறது. இதில் பாருங்கள், பிக்யூ என்ற ரெண்டு துணிக்கைகள், அது வந்து ஒவ்வொரு புள்ளிகள் ஏபிசிடி என்ற புள்ளிகள் இருக்குது. அந்த புள்ளிகளில் வந்து போகிற வேகங்கள், பி என்ற துணிக்கை வந்து ஏ என்ற புள்ளியில் வி ஒன் என்ற வேகத்தோடையும், பி என்ற புள்ளியில் வி டூ என்ற வேகத்தோடையும், சி என்ற புள்ளியில் வி த்ரீ என்ற வேகத்தோடையும், டி என்ற புள்ளியில் வி ஃபோர் என்ற வேகத்தோடையும் போகுமா இருந்தால் அதுக்கு அடுத்ததாக வார கியூ என்ற அந்த புள்ளியும் அந்த துணிக்கையும் வந்து இதே போல் ஆரம்பத்தில் பி என்ற துணிக்கை வந்து எவ்வாறு இயங்கினதோ அதே போல் அதே பாதை வழியே வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோர் என்ற வேகங்களோட இயங்குமா இருந்தா, இதையும் நாங்கள் சொல்லலாம் அருவிக்கோட்டு பாய்ச்சல் என்று சொல்லி சொல்லலாம். சரியா, அப்ப இந்த துணிக்கைகள் இயங்குற அந்த பாதையைத்தான் சொல்றது அருவிக்கோடு என்று சொல்லி சொல்லுவோம். இந்த துணிக்கைகள் இயங்குற அந்த பாதையைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அருவிக்கோடு என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அப்ப இங்க துணிக்கைகள் அருவிக்கோட்டு பாய்ச்சல்ல இருக்கிற நேரம் அந்த துணிக்கைகளினுடைய பாதையை வந்து நாங்கள் கீறுவோமா இருந்தா இவ்வாறு அதனுடைய பாதை வடிவமாக காணப்படும். அப்போ இங்க பாருங்க, அருவிக்கோடுகள் ஒன்றை ஒன்று எப்பவுமே இடைவெட்டுவதில்லை. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கோடுகள் வந்து தங்களுக்குள்ள ஒன்றை ஒன்று இடைவெட்டுறது இல்லை. இதுகளை தான் சொல்றது அருவிக்கோடுகள். இந்த அருவிக்கோடுகள் வந்து ஒன்றை ஒன்று இடைவெட்டுவதில்லை என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க, அருவிக்கோடு ஒன்றில் இயங்கும் துணிக்கைகள் கருதப்படும் புள்ளிகளில் ஒரே வேகங்களை கொண்டிருக்குமாயின் அத்தகைய பாய்ச்சல் அருவிக்கோட்டு பாய்ச்சல் எனப்படும். அருவிக்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டுவதில்லை. அப்ப இங்க பி என்ற துணிக்கை ஏ என்ற புள்ளியில வி ஒன் என்ற வேகத்தோட இருக்குது, அதுக்கு பிறகு வந்த கியூ என்ற துணிக்கையும் ஏ என்ற புள்ளியில வி ஒன் என்ற வேகம், அதே மாதிரி பி என்ற புள்ளியில வி டூ, சி என்ற புள்ளியில வி த்ரீ, டி என்ற புள்ளியில வி ஃபோர். அப்ப ஒன்றின் பின் ஒன்றாக வந்த பி கியூ என்ற துணிக்கைகள் அந்த குறித்த புள்ளிகள்ல ஒரே வேகங்களை கொண்டிருந்தாலும் நாங்கள் அருவிக்கோட்டு பாய்ச்சல் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப நாங்க பாய்கள் என்று நாங்க சொல்ற நேரம், நாங்க ஏற்கனவே பார்த்தாங்க திரவங்களையும் சொல்லலாம், மற்றது வாயுக்களையும் சொல்லலாம். அப்ப கொந்தளிப்பு பாய்ச்சல் என்று வார நேரம், கொந்தளிப்பு பாய்ச்சல் என்று வார நேரம் உங்களுக்கு இலகுவா ஞாபகம் வச்சிருக்கக்கூடியது நாங்க சூறாவளியை சொல்லலாம். சூறாவளியை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற துணிக்கைகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்க போகுது. அதே மாதிரி இப்ப
வெள்ளம் பெருக்கெடுத்து வர வெள்ளத்தையும் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா அது அந்த பெருக்கெடுத்து வர வெள்ளத்தில் நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அந்த துணிக்கைகள் வந்து ஒரே சீரானதாக இருக்காது, வேறு வேறு திசைகளில் மாறி மாறி ஒரு சுழற்சி இயக்கத்தோடு இங்கே வரப்போகுது. பாருங்க, அறிவுக்கோட்டில் இயங்கும் துணிக்கைகளின் வேகம் அதிகரிக்கப்படி ஒரு நிலையில் குழப்பமடைந்து இயங்க தொடங்கும். வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய இயக்கத்தில் வந்து ஒரு குழப்பம் ஏற்பட போகுது. இத்தகைய பாய்ச்சல் தான் கொந்தளிப்பு பாய்ச்சல் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த கொந்தளிப்பு பாய்ச்சலின் போது வந்து நடக்க போகுதுன்னு சொன்னா அதுல இருக்கிற துணிக்கைகள் வந்து சுழற்சி இயக்கம், இதனுடைய பாதையை பாருங்க, இவ்வாறு வளைஞ்சு வளைஞ்சு இருக்க போகுது, அதாவது சுழற்சி இயக்கத்திலே காணப்பட போகுது. இதுதான் கொந்தளிப்பு பாய்ச்சல் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். மற்றது இப்ப நாங்க இதுல பார்க்க போற பாய்களினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னா நெருக்கத்தகவற்ற பாகுமையற்ற, சரியா, நெருக்கத்தகவற்ற மற்றது பாகுமை அற்ற பாய்களுக்குத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இங்க நாங்க இந்த வேணொலியின் தேட்டங்களை பாவிச்சு நாங்க அதுல தொடர்புகள் எடுக்க போறோம். அப்ப இதுல உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது நெருக்கத்தகவற்ற மற்றது பாகுமை அற்ற பாய்கள் தான் இங்க நாங்க பயன்படுத்த போறோம். அதே என்ன நெருக்கத்தகவற்ற பாய் என்று சொன்னா என்னன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்போ நெருக்கத்தகவற்ற பாய் என்று சொன்னா என்னன்னு சொன்னா நாங்க ஒரு அமுக்க மாற்றம் வந்து அங்க பாவிக்கப்படுற நேரம் அந்த பாயினுடைய அடர்த்தி வந்து மாற்றம் அடையாம இருக்குமா இருந்தா அத்தகைய பாய்களை தான் சொல்றது நெருக்கத்தகவற்ற பாய்கள், சரியா, நெருக்கத்தகவற்ற பாய்கள் அல்லது அமுக்க முடியாத பாய் என்று சொல்லி இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லலாம், பாகுமை அற்ற. பாகுமை அற்ற பாகுமை என்று சொன்னா என்னன்னு நாங்க பார்க்க போறோம். நாங்க நீங்க 13ல படிப்பீங்க சடப்பொருட்களின் இயல்புகள் படிக்கிற நேரம், அதுல பாகுமை, பாகுமை குணகம், பாகுமை தன்மை, பாகுமை விசை எல்லாம் நீங்க அதுல படிப்பீங்க. இப்போ பாகுமை உடைய திரவம் சொன்னா இப்ப ஒவ்வொரு திரவ படைகள், இப்ப நாங்க ஒரு திரவம் ஒன்று எடுப்போமா இருந்தா திரவத்தை வந்து நாங்க ஒவ்வொரு திரவ படைகளாக நாங்க கருதலாம். அந்த திரவ படைகளுக்கு இடையில ஒரு உராய்வு விச தொழிற்படுமா இருந்தா அது வந்து பாகுமை உடைய திரவம், சரியா. ஒரு திரவப்படையினுடைய வேகத்தை மற்ற திரவப்படை எதிர்க்குமா, அதாவது குறைக்குமா இருந்தா அதை சொல்றது பாகுமையுடைய திரவம். பாகுமையுடைய திரவத்துக்கு உதாரணம் தேன், தேனை வந்து நாங்க பாகுமையுடைய திரவத்துக்கு உதாரணமா சொல்லலாம். அப்ப திரவப்படைகளை வந்து நாங்க கருதுற நேரம் ஒவ்வொரு திரவப்படைக்கும் இடையில உராய்வு விசையொன்று தொழிற்படுமா இருந்தா அதை சொல்றது பாகுமையுடைய திரவங்கள். அப்ப பாகுமையுடைய திரவங்களுக்கு நாங்க இங்க என்னது பேணொலியின் தேட்டம் வந்து பாதிக்க முடியாது. பாகுமையற்ற திரவங்களுக்கு மட்டும்தான் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பேணொலியின் தேட்டம் பாதிக்கலாம், சரி. அப்ப பாகுமை அற்ற திரவங்களை பற்றித்தான் நாங்க இங்க பார்க்க போறோம். சரி, இனி பாப்போம் திரவ பாய்ச்சல் வீதம் என்று சொன்னா என்ன. இப்ப ஒரு குறித்த குழாயினூடாக குறித்த ஒரு நேரத்துல ஒரு குறித்த கனவளவு திரவம் வந்து வெளியேறுதுன்னு சொன்னா உங்கள்கிட்ட கேட்பாங்க அந்த குழாயினூடாக திரவ பாய்ச்சல் வீதம். திரவ பாய்ச்சல் வீதம் சொன்னா நீங்க அங்க கொடுக்க வேண்டியது ஓரலகு நேரத்துல அந்த குழாயின் ஊடாக வெளியேறுகிற திரவத்தினுடைய கனவளவு, அதுதான் அந்த திரவ பாய்ச்சல் வீதமாக இருக்க போகுது. அப்ப இந்த குழாயின் ஊடாக குறித்த ஒரு கணத்துல பி என்ற வேகத்தோட குறித்த கனவளவு திரவம் வந்து வெளியேறுதுன்னு வைப்பேன். இப்ப வி என்று வரும்போது இதனுடைய அலகு, இது வேகம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் ரெண்டு அலகு தான் கொடுப்போம். அப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு செகண்டில் வி மீட்டர் நீளமான திரவம் வந்து என்ன செய்ய போகுது, வெளியேறப்போகுது. சரியா, வேகத்துக்குரிய அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் சொன்ன என்ன அர்த்தம், ஒரு செகண்டில் இவ்வளவு நீளமான நீர் வந்து வெளியேறுது.
பிசுக்குமை குணகம் என்று சொன்னால் அது நாங்கள் சடப்பொருட்களின் இயல்புகள் பார்க்குற நேரம் அது பார்ப்போம். சரியா, அது இது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அது பாகுமை உடைய திரவங்களுக்கு நாங்கள் பார்க்குற நேரம் பிசுக்குமை குணகம் சம்பந்தமாக பார்ப்போம். இப்போ நாங்கள் பாகுமையற்ற திரவங்கள், நெருக்கத்தகவற்ற திரவங்கள், சரியா, அமுக்க முடியாத திரவங்கள், இதை மட்டும்தான் இப்போ இதில் படிக்க போகிறோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்போ இந்த அலகு குறிக்குது என்னன்னு சொன்னால், ஒரு செகண்டில் வி மீட்டர் நீளமான திரவம் வந்து இந்த குழாயிலிருந்து வெளியேறும். அப்போ ஒரு செகண்டில் வெளியேறுகின்ற நீரினுடைய நீளம் வந்து வி மீட்டர் என்று சொன்னால், ஒரு செகண்டில் வெளியேறுகின்ற திரவத்தினுடைய கனவளவு என்று வரும்போது, கனவளவு சமன் குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம். அப்போ குறுக்குவெட்டு பரப்பு, இந்த குழாயினுடைய குறுக்குவெட்டு பரப்பு ஏ தர, ஒரு செகண்டில் வெளியேறுகின்ற நீரினுடைய, அதாவது இந்த திரவத்தினுடைய நீளம் வி. அப்போ குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் கனவளவை குறிக்கும். அப்போ ஓரலகு நேரத்தில் வெளியேறுகின்ற திரவத்தின் கனவளவு ஏவியை குறிக்க போகுது. அப்போ இதுக்கான தொடர்பு தான் நாங்கள் சொல்லுவோம் திரவ பாய்ச்சல் வீதம், அதாவது கனவளவு பாய்ச்சல் வீதம் என்று சொல்லி சொல்லலாம். ஸோ கியூ பை டி என்று நாங்கள் இதை கொடுப்போம். கியூ பை டி சமன் ஏ இன்டு வி. இப்போ இது நீங்கள் வி என்று வாரதால சில பேர் கனவளவை குழப்ப பார்க்கும், வேணுமென்றால் நீங்கள் இதை யூ என்று வச்சுருங்க. ஏ இன்டு யூ, ஏ என்று சொன்னால் குழாயினுடைய குறுக்குவெட்டு பரப்பு, யூ என்று சொல்றது அந்த திரவத்தினுடைய வேகம். திரவ பாய்ச்சல் வீதம் என்று வரும்போது வர வரும் சிலவள உங்கள்ட்ட கேட்கலாம், இத்திரவத்தின் திணிவு பாய்ச்சல் வீதம் அவ்வளவு, திணிவு பாய்ச்சல் வீதம். அப்ப இதுல உங்களுக்கு கனவளவு பாய்ச்சல் வீதம் தெரியும் என்றா, அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. இந்த திரவத்தினுடைய அடர்த்தியை நான் ரோன்னு சொல்றேன். ஆகவே இங்க எனக்கு திணிவு பாய்ச்சல் வீதம், அப்ப எம் ஓவர் டி என்று போடலாம். இங்க திணிவுக்கு பதிலாக என்ன போடலாம், அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. ஆகவே அடர்த்தி தர கனவளவு, கனவளவு என்று வரும்போது ஏ இன்டு யூ. அப்ப அலகு கனவளவில் வெளியேறுகின்ற அந்த திரவத்தினுடைய திணிவு, திணிவு பாய்ச்சல் என்று வரும்போது ஏயூ ரோ என்று எனக்கு இன்னொரு தொடர்பு கிடைக்கும். அப்போ திரவத்தின் கனவளவு பாய்ச்சல் வீதம் என்று வந்தால் ஏ தர வி, ஏ என்றது குறுக்குவெட்டு, வி என்றது அந்த திரவப்படை நகர வேகம். அதே மாதிரி திணிவு பாய்ச்சல் வீதம் என்று வரும்போது ஏயு ரோ என்ற தொடர்பு எனக்கு கிடைக்கும். அப்போ இங்கே அலகை பார்த்தீங்கன்னு சொன்னால் திரவ கனவளவு பாய்ச்சல் வீதத்துக்கான அலகு, கனவளவுக்கானது மீட்டர் கணம், அதை நேரத்தால் பிடிச்சா செகண்ட், ஆகவே மீட்டர் கணம் செகண்ட் மைனஸ் ஒன் என்று வரும். சரியா, இதுதான் கனவளவு பாய்ச்சல் வீதத்துக்கான தொடர்பாக இருக்கும். இந்த தொடர்புகள் கவனமா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுல வர கணியங்கள் என்னென்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி அடுத்த ஒரு தொடர்பு பார்ப்போம், தொடர்ச்சி சமன்பாடு. தொடர்ச்சி சமன்பாடு என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நீங்க டேங்க்ல இருந்து, வாட்டர் டேங்க்ல இருந்து உங்களோட வீட்டுக்கு பைப் லைன் எடுக்கிறீங்கன்னா, உங்களோட வாட்டர் டேங்க்ல இருந்து இந்த பெரியொரு குழாய் வழியாகத்தான் உங்களோட வீட்டுக்கு கனெக்ஷன்ஸ் வரும். இப்படி வந்து பிறகு நடக்க போது உங்களோட வீடுகளில் ஒவ்வொரு தேவைக்கேற்ற மாதிரி என்ன செய்வீங்கன்னு சொன்னால், உங்களோட குழாய்களினுடைய தொடர் என்ன இணைப்புகளை வந்து நீங்கள் மாற்றுவீங்க. அப்போ எங்களுக்கு இந்த டேங்க்ல இருந்து இணைக்கப்பட்டிருக்கிற குழாயினுடைய அளவு, பிறகு அதுக்கு அங்கால இங்கால இணைக்கப்பட்டிருக்கிற குழாயினுடைய அளவு வேற வேற குறுக்குவெட்டு பெறக்கூடியதா நாங்கள் எடுப்போம். எடுப்போமா இருந்தால்
இப்போ நீங்கள் இங்கே நீங்கள் உங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு டெப்பை வந்து நீங்கள் திறக்கிற நேரம் என்னடக்கும் இதனூடாக திரவம் பெறப்போகுது. அப்போ குறித்தளவு நேரத்தில் இதனூடாக வார திரவத்தினுடைய கனவளவு என்று பார்த்தால் அது அந்த குறித்த கனவளவு தான் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால் இந்த வாட்டர் டேங்க்லேருந்து நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. அப்போ இந்த குழாயினூடாக உள்நுழைகிற திரவ கனவளவு அந்த குறித்த நேரத்தில் வெளியில் வரப்போகும். அப்போ எவ்வளவு கனவளவு நீங்கள் டேங்கில் இருந்து எடுக்கிறீங்களோ அதே கனவளவு வெளியில் வரும். அப்போ இந்த குழாயினுடைய கனவளவு இந்த குறுக்குவெட்டு பரப்பை நான் ஏ1 என்றும் இந்த குழாயினுடைய குறுக்குவெட்டு பரப்பை வந்து நான் ஏ2 என்றும் சொல்லி இதில் போகிறோம். அப்போ இதில் பாருங்க, இதனுடைய குறுக்குவெட்டு பெருசாக இருக்கிறதால இது கூடாக வரப்போகிற திரவத்தினுடைய வேகம் வந்து மாறும். அதே மாதிரி இந்த சிறிய குறுக்குவெட்டினூடாக வெளியேறுகின்ற திரவத்தினுடைய வேகம் மாறப்போகுது. இப்போ நீங்கள் வீட்டில் இது நீங்கள் கட்டாயம் எல்லாரும் செய்து பார்த்துருப்பீங்க, உங்களோட டெப்பை திறந்து போட்டு டெப்போட அந்த தண்ணி வார இடத்தை நீங்கள் கையால் பொத்துவீங்களா பொத்தி பிடிப்பீங்களா இருந்தால் வார தண்ணீருடைய வேகம் வந்து சரியான ஸ்பீடாக வரும். சரியா, கூடுதலாக நீங்கள் எல்லாரும் என்ன ப்ரஷ் கழுவுற நேரம் அந்த கையால் பொத்தி பிடிச்சி நீங்கள் ஸ்பீடாக வர வைக்கிறதுக்காக என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அந்த டெப்போட வாசலை வந்து பொத்தி பிடிப்பீங்கன்னு. அப்போ அங்கே குறுக்குவெட்டு பரப்பு வந்து குறைக்கப்படுற நேரம் அதனூடாக வார திரவத்தினுடைய வேகம் வந்து அதிகரிக்குது. சரியா, சில பேர் வீட்டில் நீங்கள் உங்களோட நீங்கள் வச்சுக்கிற ஏதாவது பூச்செடிகளுக்கு தண்ணி தண்ணி ஊற்றுற நேரம் நீங்கள் டப்பில் ஏதாவது ஹோஸ் பைப்பில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, கையால் பொத்தி பிடிச்சி அடிக்கக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஸோ அப்படி பிடிக்கிற நேரம் என்ன செய்வீங்க, உங்களோட கையால் பொத்தி பிடிக்கிற நேரம் அந்த குழாயினுடைய குறுக்குவெட்டு குறைக்கப்பட்டு அதனூடாக வெளியேறுகின்ற அந்த திரவத்தினுடைய வேகம் வந்து அதிகரிக்கப்பட போகுது. அப்போ இங்கே பாருங்க, இந்த பெரிய குறுக்குவெட்டு பரப்பினூடாக வார திரவத்தினுடைய வேகத்திலும் பார்க்க இந்த சிறிய குறுக்குவெட்டு பரப்பினூடாக போற வேகத்தின் அந்த திரவத்தினுடைய வேகம் வந்து பெருசா இருக்கும். என்ன காரணம்னு சொன்னா, இப்ப இது கூடாக எவ்வளவு கனவளவு வருகுதோ அதே கனவளவு தான் நீங்க போகும். ஆகவே இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஏ1 ஆரம்பத்துல இந்த குழாய்க்குள்ள உள்நுழைஞ்ச திரவத்தினுடைய மொத்த கனவளவு ஏ1 × V1, அதே மாதிரி வெளியேற போற இந்த திரவத்தினுடைய கனவளவு A2 × V2. ஆரம்பத்தில் எவ்வளவு கனவளவு உள்ள வந்ததோ அதே அளவு கனவளவு வெளியில போக போகுது. அப்ப இதுதான் அந்த தொடர்ச்சி சமன்பாடாக இருக்க போகுது. சரியா, தொடர்ச்சி சமன்பாடுன்னு சொன்னா அலகு கனவளவுல வர அதாவது ஓரலகு நேரத்துல உள்ளுக்குள்ள நுழைற திரவத்தினுடைய கனவளவும் வெளியேறுகின்ற மொத்த திரவத்தினுடைய கனவளவும் சமனாக இருக்க போகுது. அப்போ இதில் இருந்த ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும், பெரிய குறுக்கோட்டு பெறக்கூடிய குழாயினூடாக உள்நுழை அந்த வார திரவத்தினுடைய வேகம் வந்து குறைவாக இருக்கும். அப்போ அப்பவும் சிறிய குறுக்குவெட்டு பெறக்கூடிய குழாயினூடாக வார திரவத்தினுடைய வேகம் தான் கூடுதலாக இருக்க போகுது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏனெண்டா இதுகளை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் அங்கால சில தொடர்புகள் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் மறைமுகமாக என்ன சொல்ல வராதுன்னு சொன்னால் திரவ பாய்ச்சல் வீதம் வந்து இங்கே ஒரு மாறிலி என்று சொல்லி சொல்கிறோம். இது கூடாக உள்நுழைகிற திரவம் இது கூடாக வெளியேறுகிற திரவத்தினுடைய கனவளவு ரெண்டும் சமனாக இருக்க போகும். ஸோ இதில் இருந்து புறப்பட்டது தான் இது A1 V1 = A2 V2. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் தொடர்ச்சி சமன்பாடு. அப்போ ஒரு எஸ்ஏ கேள்வி வருதுன்னு சொன்னால் இந்த தொடர்ச்சி சமன்பாட்டையும் பேணுவின் தேட்டத்தையும் வச்சுக்கொண்டே அந்த கேள்விகளை எங்களால் செய்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இதுல இருந்து தொடர்பை பார்த்தீங்கன்னா கனவளவு அதாவது குறுக்குவெட்டு பரப்புக்கு இடையிலான விகிதம் வந்து எப்படி இருக்கு, தலைகளா இருக்க போது வேகங்களினுடைய விகிதத்துக்கு V1 × V2 = A2 × A1.
இதில் பார்த்தீங்கன்னா A2-வை விட A1 வந்து சிறிய குறுக்குவெட்டு பெறக்கூடியதாக இருக்க போகுது. அப்போ எங்களுக்கு வேகம் வந்து எப்படி வரப்போகுது? V1-னா வேகம் கூடினதாக இருக்கும். ஏனென்றால் குறுக்குவெட்டு பரப்பு குறைஞ்ச பகுதியினூடாக வெளியேறுகிற திரவத்தினுடைய வேகம் தான் கூடுதல் என்று சொல்லி சொல்லிட்டேன். ஸோ வேகம் வந்து குறுக்குவெட்டு பரப்பளவுக்கு நேர்மாறு விகித சமனாக இருக்க போகுது. இப்படியான தொடர்புகள் நீங்க எம்சிக்யூல நேரடியாக பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இங்க இதை பாருங்க. இதுல ஒரு ரெண்டு ஒரு ஒன்று ஒரு ரெண்டுன்னு சொல்லி ரெண்டு படங்கள் காட்டியிருக்கிறாங்க. முதலாவது படத்துல பாருங்க, அந்த அடியில இருக்கிற திரவத் அந்த குழாயினுடைய குறுக்குவெட்டு எல்லா இடமும் ஒரே குறுக்குவெட்டா இருக்குது. அதால என்ன, மேலே இருக்கிற அந்த நிலைக்குத்தா இருக்கிற குழாய்களுக்குள்ள வந்து திரவ நிரல் ஒரே கிடைமட்டத்தில் காணப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மட்டத்தில் காணப்படுது. இப்போ இதில் இதில் குறுக்குவெட்டு பரப்பு, இதில் குறுக்குவெட்டு பரப்பு, இதில் குறுக்குவெட்டு பரப்பு எல்லாமே சமனாக இருக்கிறதால இங்கே வேகங்கள் எல்லாம் ஒரே வேகமாக இருக்க போகுது. ஆனால் இதில் பாருங்க, இந்த குறுக்குவெட்டு பரப்பும் இந்த குறுக்குவெட்டு பரப்பும் ஒரே குறுக்குவெட்டு சமனான குறுக்குவெட்டு. இது வந்து வேற, இதை விட இதோட பிடிக்கல இதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு வந்து சிறிய பரப்பா இருக்க போகுது. அப்ப இங்க குறுக்குவெட்டு கூடின இடத்துல வேகம் குறைவா இருக்க போகுது. நான் இதை V1 என்று போறேன், இது V2 என்று போறேன், இது V3 என்று போறேன். இதுல அசைகிற திரவங்களினுடைய வேகத்தை பார்த்தோம்னு சொன்னால், இப்ப இதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு A1 greater than A2. ஆகவே நான் வேகத்தை பார்த்தோம்னு சொன்னால் V1 less than V2, அதாவது V2-விலும் பார்க்க V1-னுடைய வேகம் வந்து சிறியதாக இருக்க போகுது. இதுல இவ்வாறு காணப்படுதுண்டா இங்க என்ன அர்த்தம்னு சொன்னால், வேகம் கூடின இடத்துல வந்து இந்த நிலைக்குத்து திரவ மட்ட உயரம் வந்து குறைவா இருக்கு. வேகம் குறைஞ்ச இடத்துல நிலைக்குத்து திரவ மட்ட உயரம் கூடவாக இருக்குது. அப்ப இதுல இருந்து இன்னொரு தொடர்புக்கு நாங்க வரலாம். வேகம் கூடின இடத்துல அமுக்கம் குறைவாக இருக்கும், சரியா? அடுத்த மூன்றாவது விஷயம், முக்கியமான விஷயம், வேகம் கூடின இடத்துல அமுக்கம் குறைவாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல தாழ் அமுக்கம், ஏனண்டா இந்த இடத்துல வேகம் கூட, V2 தான் கூட, இந்த இடத்துல தாளமுக்கம், தாளமுக்கம் இருக்கிறதால இங்க இந்த திரவத்தை உயர்த்துறது வந்து குறைவானதா இருக்க போகுது. இங்க வேகத்தினுடைய அளவு குறைவு, ஆகவே இங்க உயர் அமுக்கம். அப்ப இதை நான் P1 என்றும் இதை P2 என்றும் போடுறேன். பாருங்க, குறுக்குவட்டை வச்சுக்கொண்டு வேகத்திட தொடர்பை சொல்லலாம், வேகத்தில வச்சுக்கொண்டு இங்க அமுக்கம் பற்றி சொல்லலாம். இப்ப எங்களோட நார்மல் லைஃப்ல உங்களுக்கு சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, இப்ப உங்களோட ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ஸ்பீடா ட்ரெயின் போகக்குள்ள அந்த ட்ரெயினுக்கு கிட்ட வந்து நாங்கள் நிற்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, இங்க ட்ரெயின் வந்து ஸ்பீடா வரப்போகுது, ஸ்பீடா வரப்போகுதுன்னு சொன்னா இங்க அமுக்கம் வந்து குறைவா இருக்க போகுது. அப்ப நீங்க இதுல பக்கத்துல நின்று பாக்குற நேரம் நீங்க ஓய்வில் நிற்க போறீங்க, ஓய்வா இருக்க போறீங்கன்றா உங்களோட அமுக்கம் வந்து கூடவா இருக்கு. நீங்க நிக்கிற இடத்துல உள்ள அமுக்கம் வந்து கூடவா இருக்கும், ஏன்னா நீங்க அசையல, ஓய்வில் நிக்க போறீங்க. ட்ரெயின் வந்து என்ன செய்யுது, நல்ல ஸ்பீடா மூவ் பண்ணி கொண்டு வருது. கூடின வேகம் இருக்கிற ஆளுக்கு குறைஞ்ச அளவு அமுக்கம் இருக்க போது, நீங்க ஓய்வில் இருக்கிறீங்கன்றா உங்களுக்கு கூடின அமுக்கம் இருக்கு. அப்ப எப்பவும் துணிக்கைகள் அமுக்கம் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கித்தான் போகும். அப்ப என்ன நடக்க போகுது, உங்களை ட்ரெயின் வந்து இழுக்கும். அவ நியூஸுகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது இப்ப ஒரு பிளாட்ஃபார்ம்ல நின்று ஒரு ஆள்
ட்ரெயினில் அடிபட்டு சாகிற அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் குதிக்கணும் குதிக்காம சும்மா ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குதுன்னு வைப்பாங்க, இதுதான் அந்த கன்செப்டாக இருக்கும். சரியா? ட்ரெயின் நல்லா வேகமாக போகுது, வேகமாக போகிறதால அங்கே அமுக்கம் குறைய போகுது. நீங்கள் ஓய்வில் நிற்கிறீங்க, ட்ரெயினுக்கு பக்கத்தில் கிட்டவா நின்று பார்க்குறீங்கன்னு வைங்க. ஸோ நீங்கள் ஓய்வில் நிற்கிறீங்கன்னா உங்களோட அமுக்கம் கூட, ஸோ துணிக்கைகள் எப்பவும் அமுக்கம் கூடின இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி தான் அசையும். அப்போ அமுக்கம் குறைஞ்ச இடத்தை நோக்கியும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இழுக்கப்பட போகிறீங்க. அதே மாதிரி இன்னொரு இது சொல்லலை, என்னென்னு சொன்னால் இப்போ பைக்கில் போகிறாக்கள், பைக்கில் போகிறாக்களுக்கு பக்கத்தில் நல்ல ஸ்பீடாக ஒரு கண்டெய்னர் ஒன்று போகுமா இருந்தால், அல்லது பெரியொரு டிப்பர், ரைட், பெரியொரு டிப்பர் ஒன்று போகுமா இருந்தால், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களோ தெரியலை, பட் நான் எங்களுக்கு இருக்குது, நான் ஓடி இருக்கிறேன். ஸோ எங்களை வந்து உள்ளுக்குள்ளே இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பைக்கோட வேகத்தோட ஒப்படைக்குள்ள அந்த டிப்பர், ரைட், டிப்பர்ன்றா உங்களுக்கு தெரியும், அந்த பெரிய வெள்ளை கலர், மஞ்சள் கலர், பச்சை கலரில் இருக்கும் மண்ணுகள் எல்லாம், மண் மற்ற சல்லிகள் எல்லாம் ஏற்றிட்டு போவாங்கண்ணா. அப்போ இவ்வாறான வாகனங்களுக்கு பக்கத்தில், இந்த வாகனம் நல்ல ஸ்பீடாக போகும், இதுக்கு பக்கத்தில் நீங்கள் போகிற நேரம் கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் உங்களோட நீங்கள் போகிற பைக்கோட வேகத்திலும் பார்க்க, இந்த வாகனங்கள் உயர்வான வேகத்தோட வரைக்குள்ள இதுக்குள்ள அமுக்கம் குறைவாக இருக்கு. ஏன்னா இவர் வேகமாக வர அமுக்கம் குறைவாக இருக்கும், நீங்கள் வேகம் குறைவாக போகிறீங்க, அமுக்கம் கூடவாக இருக்க போது இப்போ உங்களை என்ன செய்யும்னு சொன்னால் தனக்குள்ளே இழுக்க பார்க்கும். சரியா? கூடுதலாக பைக் ஆக்சிடென்ட்கள் நடக்கிறதுக்குரிய காரணம் இதாக தானே இருக்கு. அதாவது வாகனத்துக்குள்ளே இழுபட்டு அடிபடுறதுன்னு சொன்னால் இவ்வாறான தோற்றப்பாடத்தான் இருக்க போகும். சரியா? பெரிய கண்டெய்னர்ஸ், நல்ல ஸ்பீடாக போகிற நேரம், பக்கத்தில் நாங்கள் பைக்கில் போகக்கூடாது, காரணம் இதுதான். ஏன்னு சொன்னால் அமுக்க வித்தியாசத்தால் உங்களை என்ன செய்யணும்னு சொன்னால் உள்ள நோக்கி இழுக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ இதில் எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்களோ தெரியலை, பட் நாங்கள் நிறைய தரம் அனுபவிச்சிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் இப்போ பக்கத்தில் பெரிய பஸ்ஸுகள் போனால் கூட எங்களை இழுக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ இந்த குறுக்குவெட்டு பரப்பு, வேகம், அமுக்கம் இவ்வாறான தொடர்புகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பரப்பு கூடின இடத்துல வேகம் குறைவாக இருக்கும், வேகம் குறைவாக இருக்கிற இடத்துல அமுக்கம் கூடவாக இருக்கும். சில சந்தர்ப்பங்கள் பார்ப்போம், இவ்வாறான சந்தர்ப்பங்கள். இப்போ நீங்கள் ரெண்டு பேப்பரை வச்சுட்டு நடுவால் நீங்கள் ஊதுற நேரம் அந்த பேப்பர்ஸ் வந்து ஒன்றொன்றை நோக்கி நகர்ற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன அர்த்தம்னு சொன்னால், இப்போ இதனூடாக நீங்கள் வாயு ஒன்று செலுத்தப்படுதுன்னு சொன்னால், ஊதப்படுதுன்னு சொன்னால் வெளியில் இருக்கிற வழிகள் அசையாமல் இருக்க போகுது, இதுக்குள்ள போகிற வழி தான் அசைய போகுதுன்னா இங்கே வேகம் கூடவாக இருக்கும். வேகம் கூடின இடத்துல அமுக்கம் குறைவாக இருக்கும். அப்போ வெளியில் இருக்க இந்த ரெண்டு கடதாசிக்கும் வெளிப்பக்கத்தில் வழி ஓய்வில் இருக்குன்னு சொன்னால் வெளியில் உள்ள அமுக்கம் கூடவே இருக்க போகுது. அப்போ இது P2 போடுவோம், இது P1 போடுவோம். அப்போ P2 சிறிய அமுக்கமாக இருக்கும் P1 ஒப்படைக்கல. ஏனென்றா இங்கே V1 வந்து வழி அசையாமல் இருக்கு, பூஜ்ஜியம் என்று இருக்கலாம் V2. ஆகவே V1 ஒப்படைக்கல, V2 கூடின பெருமானம். அப்போ V2 greater than V1 சொன்னால் வேகம் குறைஞ்ச இடத்துல அமுக்கம் கூட. அப்போ V1 என்ற இடத்துல அமுக்கம் கூடவே இருக்கும். அமுக்கம் கூடிய இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்த நோக்கி தான் என்ன செய்யும், துணிக்கைகள் அசையும் என்று சொல்லி சொன்னேன். அப்போ அந்த கடதாசிகள் என்ன செய்யும், ஒன்று ஒன்று நோக்கி அசைகிற மாதிரி இவ்வாறு அசையும். நீங்கள் இதை வீட்டை செய்து பார்க்கலாம். ரெண்டு நார்மலான ஒரு பேப்பர் எடுத்துட்டு பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கொண்டு ஊதி பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. மற்றது கிரிக்கெட். கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் பவுலர்ஸ் பார்த்து, பவுலர்ஸ் கூடுதலாக
போலோ வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு, எச்சில் போட்டு தொட்டு ஒரே ஷைன் அதை தேய்ச்சி கொண்டிருப்பாங்க தங்களோட பாட்டமில். அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், மற்றது அந்த அவங்க அந்த எச்சில் தொட்டு இதன்ற நேரம் பார்த்துருப்பீங்க, போல்ட ஒரு சைட் தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை ஷைன் பண்ண வைக்கிறதுக்காக, ஒரு பக்கம் வந்து நல்ல ஒப்பமானதாகவும் மற்றது வந்து கரடானதாகவும் இருக்கிறதுக்காகத்தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், போல்டில் வந்து எச்சில் தொட்டு நக்குறாங்க, நக்கி போட்டு தேதை என்று போட்டு தேய்க்கிறாங்க. நிறைய பேருக்கு என்னத்துக்காக அவங்க அதை செய்கிறாங்கன்னு சொல்லி தெரியாது, சின்ன எல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு, என்னத்துக்காக பந்தை போட்டு நக்குறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஸோ போல்ட இந்த கிரிப் இருக்குன்னு சொன்னா, ஒரு பக்கம் வந்து ஒப்பமானதாகவும் மற்றதுக்கும், இப்போ போல் விளையாடி விளையாடி என்ன எப்படியும் ஒன்று ஒரு பக்கம் டேமேஜ் ஆயிருக்கு, ரெண்டு பக்கம் டேமேஜ் ஆகுதுன்னு சொன்னா, ஒரு பக்கத்தை மட்டும் அவன் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நல்லா போட்டு தேதை என்று தேய்ச்சி நல்லா ஷைனிங்கா வச்சிருப்பான். இப்போ ஷைனிங்காக வச்சுக்கிறேன் என்னடக்கும், இது கூடாக போகிற வழி நிரல்ட வேகமும், அதாவது ஒப்பமான மேற்பரப்பினூடாக போகிற வாயு வழியினுடைய வேகமும், இங்கெல்லாம் கரடான பகுதியினூடாக போகிற வழியினுடைய வேகத்திலையும் மாற்றம் ஏற்படப்போ. அப்போ இந்த மாற்றம் ஏற்படுறதால என்னடக்கும், இங்கே வந்து வேக மாற்றம் வருதுன்னு சொன்னால், இங்கே அமுக்க மாற்றம் ஒன்று ஏற்பட போகுது. அப்போ அமுக்க மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னால் நடக்கும், அப்போ பேட்டிங் செய்கிறாளுக்கு என்ன, போல் வந்து நேர வார மாதிரி இருக்கும், ஆனால் என்னடக்கும், கிரவுண்டில் குத்தி இப்படி போகிற நேரம் இப்போ நாங்கள் எதிர்பார்க்குற பாதையை விட்டு விலத்தி அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால், இவர் வளைய பார்ப்பார். சரியா, அப்போ ஸ்பின் போலர்ஸ் கூடுதலாக இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் ஒப்பவமானதாக இருக்க போது, ஒரு பக்கம் கரடான பகுதியாக இருக்க போது. இப்போ கரடான பகுதியில் வந்து வேகம் வந்து குறைவானதாக இருக்குமா, இருந்தால் இங்கே அமுக்கம் வந்து கூடவாக இருக்கும். இப்போ V1லும் பார்க்க, V2 வந்து குறைவான வேகமாக இருக்குமா இருந்தால், இவ்வாறு அமுக்கம் இருக்க போகுது. அப்போ ஓகே, அப்போ இதில் இப்படி இருக்கிறதால இப்போ பேட்டிங் செய்கிறால் என்ன செய்வார்னு சொன்னால், இந்த போல் தனக்கு நேராக வரப்போகுதுன்ற எதிர்பார்ப்பேன். ஆனால் இங்கே என்ன நடக்க போகுது, ரெண்டு சைடும் ஒவ்வொரு அமுக்கம் வித்தியாசத்தில் இருக்க போகுது. அப்போ அமுக்க வித்தியாசம் இருக்கிறதால இங்கே நாங்கள் பார்த்துட்டோம், P2ன்றது தான் அமுக்கம் கூடினாலாக இருக்க, இங்கே P1 வந்து அமுக்கம் குறைஞ்சாலாக இருப்பார். அப்போ பேட்டிங் செய்கிறவர் பேட்ஸ்மேன் வந்து எதிர்பார்ப்பார், ஓகே போல் நேராக வருதுன்னு சொல்லி அவர் எதிர்பார்த்து பேட்டை வந்து வைக்கிற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த போல் வந்து இங்கே அலர்ட் டேர்ன் பண்ண போகுது. ஏன்னு சொன்னால் P1 தான் அமுக்கம் குறைஞ்சால், அமுக்கம் கூடின இடத்துலேருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்த நோக்கி போகுது. அப்போ போல் வந்து இப்படி இங்கே அலை இயங்குறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ போல் வந்து என்ன செய்ய போகுது, இப்படி வளைஞ்சு போக போகுது. கூடுதலாக நீங்கள் ஸ்பின் போலிங் முரளியிட போலிங் எல்லாம் பார்க்குற நேரம் பார்த்துருப்பீங்கன்னு. ஸோ பெட்டை வச்சா பெட்டை விட்டு டேர்ன் பண்ணி அங்கே போய் விக்கெட்டை தட்டுறதுக்குரிய சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போ இதுதான் டெக்னிக்காக இருக்க போகுது. பந்தினுடைய ஒரு பக்கத்தை மட்டும் ஒப்பமானதாக்குறதுக்காகத்தான் போட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களோட உடுப்பில் போட்டு தேதையின்னு தேய்ச்சி ஒரு பக்கம் மட்டும் ஷைனிங்காக வச்சுருப்பாங்க, மற்றது கரடானதாக இருக்கும். ஸோ இது சம்பந்தமான வீடியோஸ் எதுவும் இருக்குதான்னு பார்ப்போம்.
ஸோ இப்போ நீங்கள் கிளாஸஸில் என்ன படிக்கிறீங்க? லைட் தொடங்கிட்டீங்களா? தம்பி ப்ரைவேட் கிளாஸஸில் நீங்கள் லைட் தொடங்கிட்டீங்களா? இல்லாட்டி சவுண்ட் ஆன் போகுதா? ஆ ஓகே, சவுண்ட் ஓகே. ஸோ நாங்கள் இதை முடிச்சிட்டோம்னு சொன்னால் குயிக்காக சவுண்டையும் பார்த்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் சிலபஸை படிவாக கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். Side down the seam, and it, what it does, tendency thing to work. Pop your wrist so you're actually going that way, forget the away shape, and normally that is hopefully, if I was the bowler delivery, the ball should hopefully shape out. But what is making the ball swim? We asked physicists from the University of Sheffield to find out. Mac has put a cricket ball inside this wind tunnel. Jets of smoke blast down the tunnel to simulate the flow of air around a ball traveling at high speed. So you get swing with a cricket ball after the ball is asymmetric. So you have smooth sides of the ball here, and the left side here, and you point the seam in this direction. Because this side is smooth, the airflow around this side of the ball. இப்போ இதில் இந்த சைடு வந்து ஒப்பமான பகுதின்னு சொல்லி இந்த பக்கம் கரடான மேற்பரப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. But because of the how the laminar flow operates, it separates from the ball quite early. So the boundary line might separate around here. So you get a wake behind this side of the ball in this direction. On the other side, however, you have flow which is laminar to begin with, it reaches the seam, and the seam trips into turbulent flow. So a turbulent boundary layer, and a turbulent boundary layer will stick to the ball for longer and separate later. So you end up with a resultant wake coming in this direction. Therefore, you have a force acting on the ball in this direction. So as the ball travels through the air, it will swing in the direction the seam is pointing. We're looking at the ball from above. It's traveling in this direction. It's coated with a layer of air that flows round the ball called the boundary layer. This layer clings to the shiny side. The Pakistanis, they do it brilliantly. And what happens, obviously, because it's so dry, the surface, when the ball rolls along the floor, it gets very much scuffed up. So what happens is basically both sides are pretty much roughed up. And what they generally do is they won't get their sweaty palms on the ball. And what they'll try and do is just make sure that their palms are away from the ball because they don't want the ball to get wet. Imran had no idea why the ball swung in reverse. He asked a childhood friend, Rabi Mehta, now a NASA scientist, who then spent years exploring the science behind reverse swing.
This is what he and other physicists discovered. The ball's delivered in exactly the same way, but now you can see the whole ball is rougher. What happens now is you have turbulence on both sides of the ball. So as the air is traveling around the ball on this side, it's turbulent and it will separate fairly late. On this side of the ball, the flow is turbulent before it reaches the seam, and the seam causes the turbulent boundary layer to thicken. Because it's a thicker layer, it leaves earlier. So in this case, the wake is in this direction. This means you have a resultant force on the ball in this direction, causing it to reverse swing. The batsman's expecting it to go that way, as you can see the seam, but it's in the opposite direction. The ball is travelling in this direction. Air is turbulent around both sides of the ball, but when it reaches the seam, it's tripped and becomes even thicker. This thick layer peels away from the ball earlier, putting pressure on this side of the ball, so the ball swings to the left. But what no one really had ball against England in 1993, and he bowled out the captain, Mike Gatting. Perfectly pitched leg spinner, pitching just outside leg with a little bit of curve, and that's a beautiful delivery. Shane almost single-handedly made the long-lost art of spin fashionable again. As a result, he's occupied a central place in the Australian team for the last decade. Academies are full of Shane wannabes. There is a place where you get maximum, and the place that you'll get the minimum. That's your maximum. Spin coach Terry Jenner explained the basics. Spin is in your fingers and your wrist. So a nice, comfortable grip. Not the same for everybody, but there is a basic grip which spreads the ball pretty evenly through your fingers. The idea for a leg spin bowler is not to try and spin with his thumb, but you either rest the thumb on the ball or take it away. And then the index finger pulls down and the fourth finger, or the ring finger, spins up. Take and wrist over in an area. Another stunt. Sri Lankan bowler Mattia Muralitharan bowls unerringly accurately. But his delivery was so extraordinary he was investigated for